இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிராண்டோட மூணு போர்ட்ஸு, அதாவது அதோட பவராம் போர்டு, இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு, அதுக்கப்புறம் ஒரு சப்பு ப்ரீ போர்டு. சேம் இதே பிராண்ட்லேயே ஐனிக் ஆடியோஸ் இவங்க திருநெல்வேலியிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால தான் அதை பற்றி போடலாம் அப்படிங்கிறக்கான ஒரு வீடியோ தான் இது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க, அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த பிராண்டை பற்றியும் இதில் இந்த போர்டு நான் யூஸ் பண்ணி என்னோடய ரிவ்யூவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.1 ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஐனிக் ஆடியோஸ் திருநெல்வேலி அவங்கள்ட்டிருந்தால் வாங்கியிருந்தோம். கிளாஸ் டீல அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தேன். கஸ்டமர் சைடும் கிளாஸ் டீல வேணும், எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். ஐனிக் ஆடியோஸ் மேட் இன் தமிழ்நாடு. ஸோ இது நான் வந்து பேக்கேஜ் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு ரிசீவ் வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. அதுக்கப்புறம் நம்ம ஆம்ப் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது அதை அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு நான் எல்லாமே அப்படி தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி வீடியோ எடுப்பேன், அதுக்கப்புறம் அது நமக்கு எப்படி இருக்குது, கஸ்டமர் சைட்லேருந்து என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்த வரைக்கும் என்ன இருக்குது, நல்லாயிருக்கா அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. இதில் வந்து இவங்களோட எஸ்எம்பிஎஸ், அதுக்கப்புறம் பவராம் போர்டு, நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர், இந்த சப்ப்ரி, இந்த மூணு போர்டு தான், மூணுமே தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் நம்ம ஒரு கிளாஸி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நம்ம ஆம்போட ஃபுல் வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில் அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எம்பிஎஸ்ஸு பவர் சப்ளை. எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலுமே இந்த பவர் சப்ளைங்கிறது ஒரு மெயின். இதிலிருந்து நம்ம டெலிவர் ஆகக்கூடிய ஒரு பவர் தான் நமக்கு அந்தளவுக்கு அவுட் புட்டை கொடுக்கும். ஸோ இது அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் ப்ளஸ் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். எஸ்எம்பிஎஸுங்கும் போது நமக்கு நார்மலாக நம்ம ஒரு ரெக்டிஃபை பண்ணி எடுக்கிறத விட இதில் நமக்கு வந்து நாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இவங்க கொடுத்துருக்குறது வந்து 65 வோல்ட் டிசி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ளூ கலர் ஃபினிஷிங்கில் பிசிபி கொடுத்துருக்காங்க. எல்லா போர்டுமே இவங்களுக்கு ஒரு ஃபுல் கலரில் ஃபுல் ப்ளூ கலரில் இருக்குது. பேக் சைட்லேயும் அவங்க பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க, ஐனிக் ஆடியோ அப்படிங்கிறத. அதே மாதிரி இதில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து அவங்க எஸ்எம்டி காம்போனன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கெப்பாசிட்டரு, பெரிய வேல்யூ ரெசிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த இண்டக்டர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இதெல்லாம் தவிர மேக்ஸிமம் எல்லாமே வந்து இவங்க எஸ்எம்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா, அதனால் மார்க் பண்ணியிருக்காங்க 1000 வாட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் இவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இதை வந்து 1000 வாட் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வேறு இது வந்து நம்ம கேட்டிருந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு 2 சப் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தோம். 2 JBLோ 2 இன்ஃபினிட்டியோ ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்காக ரெடி பண்ணி கொடுத்தது தான் அது. ஸோ இவங்கக்கிட்ட வந்து எல்லாமே ஆர்டர் பேசிஸ் தான் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு நமக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இதில் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு இதுக்கான பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு, இண்டக்டரு, கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் இவங்க ஸ்விட்சிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க ஐசி, அதுக்கப்புறம் ஐஆர்எஃப் சீரீஸில் வரக்கூடிய டிரான்சிஸ்டர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு மேக்ஸிமம் சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் த்ரூ ஓடில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க இன்டர்னலாகவே ஒரு ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு. ஆக்சுவலாக அதோடய நம்பர் தெரில, நான் ஜூம் பண்ணுறேன், அது கொஞ்சம் பிளாக்காக இருக்கனால இந்த லைட்டிங்கில் தெரில. ஸோ இதோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட நம்பர் டீட்டெயில்ஸு மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டர், சாரி இந்த ஃபியூஸு, ஃபியூஸ் வந்து நமக்கு ஏசி லைன் உள்ளே கொடுக்குற இடத்துலேருந்தே ஒன்று போட்டிருக்காங்க சேஃப்டிக்காக. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஐஆர்எஃப் சீரீஸில் வரக்கூடிய ஒரு மாஸ்பெட் தான். ஸோ இது வந்து போர்ட்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, ஐஆர்எஃப் 630. அதுக்கப்புறம் இது வந்து ஏசி லைனோட இன்னு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த பின் டைப்பு, 230 வோல்ட் இன்புட்டு, அதுவே நமக்கு ஃபியூஸ் வழியாக போய் தான் உள்ளே அவங்களோட சர்க்கியூட்டுக்கு போகுது. ஸோ இவங்க இன்புல்டாகவும் ஒரு சில ப்ரொடக்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர் கரண்ட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஒரு பாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு இன்கேஸ் வந்து ஓவரால் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அது ட்ரிப் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரைவ் ஆகுது, ஸ்டார்டிங்லே உங்களுக்கு ஆஃப் ஆகுது அப்படிங்கும் அந்த எல்இடி உங்களுக்கு எரியும். ஆக்சுவலாக அது எனக்கு ஆகலை அப்படி, பட் அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் கெயின் வேணும், கரண்ட்டு பவராக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். உள்ளேயும் வந்து நமக்கு ஐஆர்எஃப் பி 460 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசியோட நம்பர் வீடியோவில்
ஆக்சுவலாக தெரில. இது ஒரு ஆசிலேட்டர் ஐசி தான் ஐ திங்க். நம்பர் நம்ம வந்து போட்டோம்னாவே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அப்படின்ட்டு. அதுபோக இவங்க வந்து போர்டிலே வந்து நமக்கு ஒரு 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேனுக்கான ஒரு 12 வோல்ட்டு. ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். நான் ரெண்டு ஃபேனு ப்ளஸ் ஒரு வியூ மீட்டரும் இதில் இருந்தால் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பயாஸ் வோல்டேஜும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பயாஸ் வோல்டேஜ் கொஞ்சம் முக்கியமானது. இவங்களோட அந்த பவர் ஆம் போர்டுக்கு இந்த பயாஸ் வோல்டேஜ் கொடுத்தா தான் அது டிரைவ் ஆகும். ஸோ ஒரு சில சர்க்கியூட்ஸில் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர்லலாம் பயாஸ் சர்க்கியூட் வந்து நமக்கு அப்படியே நம்ம கொடுக்குற சப்ளையிலேருந்தே நமக்கு இதாகிரும், டிரைவ் ஆகிரும். இது கிளாஸ் டி அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பயாஸ் வோல்டேஜ் கொடுத்து டிரைவ் ஆகிற மாதிரி. பயாஸ் வோல்டேஜ் நீங்கள் கொடுக்கலைன்னா அது உங்களுக்கு அது ஆப்ரேட் ஆகாது. இந்த எண்டில் வந்து உங்களுக்கு சப்ளை அவுட்புட் எல்லாமே இந்த எண்டில் தான் இருக்குது. ப்ளஸ் விசிசி, கிரவுண்டு, மைனஸ் விசிசி. அதுபோக ஒரு 1212 ப்ளஸ் மைனஸ் 12 வோல்ட்டு வந்து ஒரு 1 ஆம்ஸ் டிரைவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப் ப்ரீ போர்டுக்காக நான் இது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். மற்றபடி இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாலும் கீழே உங்களோட ஃபீட்பேக் சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இவ்வளோ தான் இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு. நம்ம இது வந்து நமக்கு தேவையான மாதிரி அவங்க ரெடி பண்ணி தராங்க. சிங்கிளாக டிரைவ் பண்ணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் கரண்ட் ஆம்பியர் வர மாதிரி பண்ணி தராங்க. நம்ம வந்து ரெண்டு டிரைவ் பண்ணோம் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நமக்கு எங்கேயுமே ஒரு வந்து ஒரு லேக் இல்லை. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு, எதிர்பார்த்ததுக்கு மேலேயும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதோட கிளாஸ் டி போர்டு அதாவது பவர் ஆம்ப் போர்டை பார்ப்போம். இந்த போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சப்புக்காக வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து மெயின் சப்புக்கான டிரைவ் பண்ணுறக்கான ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இதோட மாடல் வந்து D800 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த எல்இடி சரி, பக்கத்தில் இன்னொரு பவர் எல்இடி இருக்கும், அதுவுமே நமக்கு சிக்னல் எல்இடி ரெண்டுமே வந்து அடியில் தான் இருக்கும். ஸோ நமக்கு மேலே வந்து லைட்டாக தெரியும். நான் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. ப்ளஸ் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, டெர்மினல் எல்லாமே வந்து ஆர்எம்சி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து பயாஸ் வோல்டேஜ் கொடுக்குறதுலேருந்து பேக்கில் ஸ்பீக்கர் எடுக்கிறது வரைக்கும், ஸ்பீக்கர் எடுக்கிறது ஹெவி கனெக்டர் கொடுத்துருக்காங்க, பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பயாஸ் வோல்டேஜுங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து அந்த எஸ்எம்பிஎஸ் போர்டில் ஒரு 0 12 அப்படிங்கிற ஒரு பயாஸ் வோல்டேஜ் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த பின்னில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஓவர் கரண்ட் ப்ரொடக்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க, சேம் இதே தான். இன்கேஸ் நமக்கு ஒரு சப்புக்கே நமக்கு லோடு ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆன் ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கம்மியாக வேணும் அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நம்ம கஸ்டமரும் வந்து ஓவராக டிரைவ் பண்ண முடியாது. நம்ம என்ன செக் பண்ணி செட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு தான் அவங்க டிரைவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகும்போது அது ஆஃப் ஆகிடும், நமக்கு கட் ஆகிட்டு நமக்கு செட் ஆஃப் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அது. மற்ற எந்த போர்டையும் நான் அந்த மாதிரி பார்க்கல. நெக்ஸ்ட் ஒன்று இங்கே வந்து நமக்கு இன்புட்டு வோல்டேஜ் கிரவுண்டு, அதாவது இன்புட் வோல்டேஜு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதோட கிரவுண்டு, சென்ட்ரலில் ஸ்பீக்கர் அவுட்டு கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்டு தான் அந்த ஸ்பீக்கர் அவுட்டுக்கானது. அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு சின்ன டயக்ராமும் போட்டு காட்டியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கும் எல்லா திங்ஸுமே. ஜூம் பண்ணால் தெரியுதான்னு தெரில. ஸோ இது பிரிச்சிருக்கலாம், நான் பிரிக்கலை, அப்படியே வந்தது. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறமும் நான் பிரித்து பார்க்கல, அது எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம அதில் எதுவும் பெருசாக கை வைக்கலை. மற்றபடி இதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு சப்பு வந்து நல்லாவே டிரைவ் ஆச்சு. பட் அவங்களோட ஆக்சுவல் அப்ளிகேஷன் வந்து ஒரு சப்பு தான். ஸோ இன்ஃபினிட்டி போட்டு செக் பண்ணி அதே மாதிரி அந்த சப்பு ப்ரீலையும் நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம் இன்டர்னலாகவே. அதுக்கு மேலே வச்சா அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ அதுவே வந்து அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு, ப்ளஸ் உதறாமல் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு அவுட்புட்டு. இந்த சப்பு ப்ரீ, ஸோ இந்த சப்பு ப்ரீ நான் இப்போ காட்டுறேன். இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து எடுத்துட்டோம். ஒரு சிங்கிள் சப்ளை அதாவது டியூவல் சப்ளை 1 ஆம்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 1212 வந்து நம்ம அதிலேருந்து எடுத்துட்டோம். இதுவும் வந்து மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸ் டி சாரி எஸ்எம்டி தான், எஸ்எம்டி காம்பனன்ஸ் தான். இதுலேயும் வந்து அவங்களோட ப்ராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. ப்ளஸ் அவங்க யூஸ் போர்டை பார்த்தாவே நமக்கு அது கொஞ்சம் குவாலிட்டியானதுங்கிற அளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் அவங்க இன்புட்டு அவுட்புட்டு அதுக்கப்புறம் சப்ளை வோல்டேஜ் உடனே பின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நேமிங் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு அவங்க ஒரு கனெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருந்துருக்கும், ஏன்னா நம்ம எல்லாமே சால்ட்ரு தான் பண்ணோம். பட் ஆனால் ஒயரோடு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஸோ பட்டு நான் சால்ட் அடித்து போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ரெண்டு அவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு தனித்தனி டிரைவாக டிரைவ் பண்ணுறீங்க
ரெண்டு ஆம்பு சாரி அதாவது வந்து ரெண்டு சப் வந்து ரெண்டு பவர் ஆம்ப் போர்டு போட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு அவுட்டை எடுத்து தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அவுட்டில் வந்து நமக்கு ஒரு அவுட்டு கிரவுண்டு இன்னொரு அவுட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாமே எஸ்எம்டி போட்டு ஃப்ரீக்குவென்சிக்கான ஒரு கண்ட்ரோலும் கெயினுக்கான ஒரு கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கெயினு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிட்டோம், அதுதான் உங்களுக்கு வால்யூம் அப்படின்னு வரும். இந்த ஃப்ரீக்குவென்சி நான் பின்னாடி எடுத்து கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது கொஞ்சம் நாய்ஸ் க்ரியேட் பண்ணிச்சு. ஒயர் கொஞ்சம் போட்டு எடுக்கும்போது அது என்ன பண்ணாலுமே அது ஒரு நாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் போர்ட்லேயே வேறு ஒரு பார்ட் போட்டு நான் அடித்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை அது உங்களுக்கு ஆம்போட வீடியோ வரும்போது அது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ப்ளஸ் இந்த போர்டையாவது யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க பிடியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னுருக்காங்க, பட் நான் பிடி ட்ரை பண்ணல. ஒரு செட்டாக வாங்கினேன், நல்லாவே இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைடாக. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ண மக்கள் யாராவது இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடயே ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்டோட டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளை அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் இதோட ஃபுல் ஆம்ப்ளிஃபையரோட வீடியோ தான் வரும். ஆக்சுவலாக அது ஒரு ஃபுல் பேக்கேஜு, ஆம்பு ப்ளஸ் ஸ்பீக்கர் எல்லாமே மொத்தமாக நம்ம தான் கொடுத்தோம். ஸோ அதோட வீடியோ கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.